ஆஸ்திரேலியாவில் உள்ள கொக்பர்ன் நகரத்தின் உணவுக் கழிவுகளை பசுமை ஆற்றலாக மாற்றுகின்றது ஒரு தொழில்நுட்பம். இது மனித வயிறு இயங்கும் முறையை பின்பற்றி இயங்கக்கூடியது என்பதுதான் இங்கு ஆச்சரியமான விடயம். கொக்பர்னில் உள்ள உணவகங்கள் மற்றும் அங்காடிகளில் சேகரிக்கப்படும் உணவு மற்றும் காய்கறி கழிவுகளை செயற்கை செரிமாலை ஆலை வாங்கிக் கொள்ளுகின்றது. இங்கு வந்து சேருகின்ற கழிவுகளை கூழ் போல ஆக்கி செரிமான தொட்டில்களில் போட்டால் அதிலுள்ள நுண்ணுயிர்கள் அவற்றை சிதைத்துவிடும். இதிலிருந்து மீத்தேன் வாயு கிடைக்கும். மீத்தேன் மூலம் இயங்கும் இரு பெரிய ஜெனரேட்டர்கள் உற்பத்தி செய்கின்ற 2.4 மெகாவாட் மின்சாரம் இந்த ஆலைக்கும் அருகாமையிலுள்ள 3000 வீடுகளுக்கும் கிடைக்கின்றது. இதுவரை இந்த பரிசோதனை ஆலை 43 டன் உணவுக் கழிவுகளை கையாண்டிருக்கின்றது. மாறாக இந்த கழிவுகள் குப்பை மட்டில் தேங்கியிருந்தால் சுற்றுச்சூழலில் 81,000 கிலோ கார்பன் டை ஆக்சைடு கலந்திருக்கும். இது தவிர செரிமான தொட்டில்களில் இருந்து கிடைக்கும் கூழ் போன்ற திரவத்தை ரிச் க்ரோ என்ற நிறுவனம் விவசாயிகளுக்கு உரமாகவும் விற்கின்றது. குப்பைகளை ஆற்றலாக மாற்றும் நுட்பங்களுக்கு தற்பொழுது உலகில் மவுசு கூடி வருகின்றது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.